பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு தேவன் இந்த நாளை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 7வது மாதத்தை காண கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த நாளிலே நாம் தேவனை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாள் ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்படு நடத்தும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய விடுதலை, உம்முடைய ஆளுகை, உம்முடைய நடத்துதல் எங்களுக்குள்ளாய் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீரே பொறுப்படு நடத்தும். உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆனந்தம்பாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனிதின ஜீவியத்தில் என்கிற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனையே ஸ்தோத்தரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போலம்மை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோ. கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போலம்மை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோ. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனையே ஸ்தோத்தரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. படகிலை படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே அல்லேலூயா. படகிலை படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உம்மற்புத தேவனையே ஸ்தோத்தரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. யோர்தானை கடந்தோ அவர் பலத்தாய், எரிகோவை தகர்த்தோ அவர் துதியாய், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே எந்தென்றுமாய் வாழ்வோ. யோர்தானை கடந்தோ அவர் பலத்தாய், எரிகோவை தகர்த்தோ அவர் துதியாய், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே எஞ்சென்றுமாய் வாழ்வோ. ஆத்துமமே என் முழு உள்ளமே உம்மற்புத தேவனையே ஸ்தோத்தரி பொங்கி
தங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே விழிப்புடன் கூடி தரித்திருப்போ விரைந்தவர் வந்திடுவார் பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே விழிப்புடன் கூடி தரித்திருப்போ விரைந்தவர் வந்திடுவார் ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனையை ஸ்தோத்தரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரே நீ புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரே நீ புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன் துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பெயர் சொல்லி அழைத்தவ நீரல்லவோ அபிஷேகம் தந்து நீராடத்திடுமே பெயர் சொல்லி அழைத்தவ நீரல்லவோ அபிஷேகம் தந்து நீ நடத்திடுமே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் ஆமே ஸ்தோத்திர ஆண்டவரே தூயாதி தூயவரே உம்முடைய புகழை நாங்கள் பாடுவோம் ஆண்டவரே எங்கள் உயிருள்ள மட்டுமை நாங்கள் பாடுவோம் ஆண்டவரே எங்களுக்காக பாரினில் துயரம் அடைந்தவர் ஆண்டவரே எங்கள் துன்பத்தை மாற்றிடும்படியா எங்களுக்கு பலன் தரும்படியா எங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவரே இதுவரை எங்களை பாதுகாத்த தேவன் ஆண்டவரே அப்பா எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு நீ நல்லவராயிருந்தே எங்களுக்கு பெரியவராயிருந்தே எங்களுக்கு போதுமானவராயிருந்தே அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நன்றி ஆண்டவரே உலகம் எல்லாம்
சொல்லுங்க ஆண்டவரே பார்த்து உலகம் எல்லாம் மாயையையா உலகம் எல்லாம் மாயையையா உம்மன் கொண்டே போதுமையா எனக்கு உம்மன் கொண்டே போதுமை பிரசன்னம் தேவ பிரசன்னம் அல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இன்னுமை உம்மை அறியணுமே இயேசுவே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணும் எதன் தோட்ட உறவு என்று தொடர நாண்டவரே சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் காரம் வெடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவர் கைவிடவே மாட்டார் கரம் பிடித்தவர் வழி நடத்துவார் தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆள்கொண்டவரே ஆள்கொண்ட அதிசயமே ஆள்கொண்ட அதிசயமே துணையாளரே என் மனவாளரே துணையாளரே என் மனவாளரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் துதியினிலே வாழ்பவரே துதியினிலே வாழ்பவரே துணையாளரே என் மனவாளரே துணையாளரே என் மனவாளரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இயேசுவே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆனாதி தேவன் அடைக்கலமே ஆனா
ஆதி தேவன் அடைக்கலமே அவர் புயங்கள் ஆதாரமே அவர் புயங்கள் ஆதாரமே பிரசன்ன பிரசன்ன ராஜா தேவ பிரசன்ன இயேசுவே பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன நல்லவரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை உமக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா இன்னும்மை நாங்கள் அறியனப்பா உம்முடைய கிருபைகளை அறியனப்பா உம்முடைய மகத்துவத்தை அறியனப்பா உம்முடைய வல்லமை அறியனப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கணும்ப்பா உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எங்களுக்குள்ளாய் வெளிப்படட்டும் ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக எங்கள் குடும்பங்களை மூடுவதாகப்பா உம்முடைய இரக்கம் ஆண்டவர் வெளிப்படட்டும் தாழ்த்தி வறுமையாக்குகிறோம் ஆசீர்வதியும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமென் ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம் 2 பேதுருவின் புத்தகம் 3:18 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் கிருபையாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமென் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு விசுவாச பிள்ளைகளுக்கு அந்த தேவனுக்கு உடைய பிள்ளைகளுக்கு எழுதும் பொழுது நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லுவதை குறித்து வாசிக்கிறோம் கொலோசியர் புத்தகம் 1:9-10 நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொலோசு சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறான் நீங்கள் எதில் அவரை அறிய வேண்டும் என்று நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவிதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம் தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து அன்றருக்கு மயமுண்டாது இப்போ தேவனை அறிகிற அறிதல் என்கிற தலைப்பிலிருந்து உங்களோடு கூட என்னச்சுன்னா பேச போகிறேன் கர்த்தரை குறித்த அறிவு நமக்கு வேணும் ஆனால் இன்றைக்கி தேவனை குறித்த அறிவு அநேகருக்கு இல்லை தேவனை குறித்த அறிவு என்பது நீங்கள் அதை தியானிப்போம் என்று சொன்னால் தேவனை குறித்த ஒரு பிரகாசம் நமக்கு தெரியணும் தேவனை குறித்த ஞானம் நமக்கு இருக்கணும் தேவனை குறித்த தெளிவு நமக்கு இருக்கணும் தேவனை குறித்த வெளிப்பாடு நமக்கு இருக்கணும்
எனவே இவைகள் தேவனை குறித்து நாம் இவைகளாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வேதாகமத்தில் வாசித்து பார்த்தா தேவனை குறித்த அறிவு அது எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேண்டும். அறிந்து கொண்டதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மோசையை குறித்து நாம் யாத்திரா புத்தகம் 3:10 வாசிக்கும் பொழுது, என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்று கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னான். அதற்கு மோசே, உங்கள் பிதாக்களின் தேவன் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லும்போது அவர்கள் அவர் நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் 14 வாசிக்கும் பொழுது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினதை குறித்து வாசிக்கிறோம். நம்மை ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். யாக்கோப்பின் புத்தகம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அது யாக்கோப்பை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. ஆதியாம் புத்தகம் 32:26-30 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உம்முடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று யாக்கோப்பு தேவனிடத்தில் கேட்ட பொழுது என் நாமம் என்ன என்று கேட்பான் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கிற நாமம். நியாயாதிபதிகள் புத்தகம் 13:16-18 வாசித்து பார்த்தா, அமே அங்கே மனவா ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு குழந்தையை தருவேன் என்று சொன்ன பொழுது நீர் எங்களுக்கு சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் பலி செலுத்த இல்லை கணம் பண்ணுவதற்கு அவருடைய நாமம் என்ன என்று கேட்டான். அவர் அதிசயம் என்று சொன்னதை குறித்து வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் அப்போஸ்தலர் 27:25 கப்பல் யாத்திரையில் கரை சேர முடியாதபடி நிலையில் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ பயப்படாத, கப்பல் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராணன் சேதம் ஏற்படாது என்று சொன்ன பொழுது அமை பவுல் தன்னுடைய கூட இருந்த ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், மனுஷரே திடன் கொள்ளுங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று அவன் சொன்னதை குறித்து வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டும். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அமை ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவு நமக்கு இருந்தால் நாம் பயப்பட மாட்டோம், நாம் கலங்க மாட்டோம், நாம் சஞ்சலப்பட மாட்டோம், நாம் சோர்ந்து போக மாட்டோம், விடாய்த்து போக மாட்டோம், நாம் தளர்ந்து விட மாட்டோம். எனவே கர்த்தரை குறித்த அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு இராமல் இருப்பதனால்தான் நாம் அநேக நேரத்தில் சோர்ந்து போய் விடுகிறோம். 2 பேதுரின் புத்தகம் 1:8 வாசிக்கிறோம், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்று வாசிக்கிறோம். நம்ம அவரை அறியும் பொழுது நம்மை அது அவரை அறிகிற அறிவு நம்மை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விடாது. அதனால் நமக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவு அநேகருக்கு இல்லாமல் போய்விட்டது. ஓசியா புத்தகம் 4:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேசத்தின் குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமை ஸ்தோத்திரம். என்ன வழக்கு இருக்கிறது? அங்கே உண்மை இல்லை, அங்கே இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவு அங்கே இல்லை என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. 1 கொரிந்தியர் புத்தகம் 15:34 வாசிக்கும் பொழுது, சிலர் தேவனை பற்றிய அறிவில்லாதிருக்கிறார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். அமே 1 சாமுவேல் புத்தகம் 2:12 வாசிக்கும் பொழுது, ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனை இன்னைக்கு அறிகிற அறிவு அநேகருக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லாதனால் ஏற்படுகிற ஆபத்தை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் ஜனம் அறியாமையினால் சிறைப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஓசியா 4:6 வாசிக்கும் பொழுது, என் ஜனம் அறியாமையினால் சங்காரமாகி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியா 4:18 வாசித்து பார்த்தீங்கன்னா, அறியாமையினால் தேவ நீதிக்கு நாம் அந்நியராயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கலாத்திய 4:8 வாசிக்கும் பொழுது, தேவனை அறியாமையினால்
அடிமைகளாயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தசலோனிக்கே 1:7 வாசிக்கும் பொழுது தேவனை அறியாதவருக்கு நீதியுள்ள ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாததினால் நாம் சங்காரமாகிறோம், நாம் சிறைப்பட்டு போகிறோம், நாம் அடிமையாகுகிறோம், நாம் தேவ நீதிக்கு தூரமாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தேவனை அறியாததினால் நீதியுள்ள கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகி விடுகிறோம். எனவே ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனை அறிகிற அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு வேண்டும். அமைஸ்தோத்தர், அதனால தான் தேவனை குறித்த அறிவு நமக்குள்ளாக இருந்தால் நம்மை வீணரும் கனியற்றவர்களுமாய் அது இருக்க விட்டாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை அறியும் பொழுது நமக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து சில என்ன சின்ன ஸ்தோத்திரம் காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அம்மை முதலாவது நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தரை நாம் அறிகிற அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு வரும் பொழுது அங்கு என்ன நமக்கு நன்மை நடக்கிறது என்றால், 2 பேதுருவின் புத்தகம் 1:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று வாசிக்கிறோம். அப்போ ஒரு தேவ பிள்ளை தேவனை அறியும் பொழுது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது, அவருடைய மகத்துவத்தை அறியும் பொழுது, அவருடைய வல்லமை அறியும் பொழுது, அவருடைய கிருபைகளை அறியும் பொழுது ஒரு தேவ பிள்ளைக்கு என்னச்சுன்னா ஆண்டர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா கிருபையும் சமாதானத்தையும் ஆண்டர் கொடுக்கிறார். தேவனை அறிகிற பிள்ளைகளுக்கு கிருபை ஆண்டர் கொடுக்கிறார். அம்மை ஸ்தோத்திரம். சமாதானத்தை ஆண்டர் கட்டளையிடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவ கிருபை நீங்கள் அமை எந்த சூழல் உங்களை தாங்க வேண்டும் என்றால் தேவ கிருபை உங்களோடு உங்கள் சந்ததியோடு அம்மை ஸ்தோத்திரம் அன்றைக்கு தாவீதுக்கு இருந்தது போல இருக்க வேண்டும் என்று சொன்னால், அம்மை ஸ்தோத்திரம், நீங்கள் தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளாக இருந்தால் நிச்சயமாகவே அந்த கிருபையை கர்த்தர் தருகிறார். உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானத்தை ஆண்டர் கட்டளையிடுகிறார். 2வதாக நீங்கள் வாசித்து பார்த்தா 2 பேதுருவின் புத்தகம் 1:3-4 நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே வரும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் தேவனை அறியும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும் கிடைக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் தேவனை அறியும் பொழுது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவருக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அவருக்குள்ள சகல நன்மை இருக்கிறது என்று சொல்லி கொலோசியர் 1:10 நாம் வாசிக்கிறோம். சகலமும் அவருக்குள்ள இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, எல்லா நன்மைகளும் அவருக்குள்ள இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே தேவனை அறிகிற அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு வரும் பொழுது நாம் ஜீவனம் பண்ணுவதற்கும் நாம் தேவ பக்திக்கும் அமைஸ்தோத்திர வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவருடைய வல்லமை நமக்கு என்ன ஸ்தோத்திரம் கொடுக்கிறது என்று நம்ம வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3வது நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவனை ஒரு தேவ பிள்ளை அறியும் பொழுது அங்கே நமக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன? அதே 2 பேதுருவின் புத்தகம் 1:4 வாசிக்கும் பொழுது இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாமத்துக்கு பங்குள்ளலாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவினால் நமக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன? இச்சைகளுக்கு, அதை உலகத்தின் கேட்டுகளுக்கு தப்புகிற என்ன ஸ்தோத்திரம் கிருபை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நீங்கள் அதே எண்ணத்தின ஸ்தோத்திரம் 2 பேதுருவின் புத்தகம் 2:20 நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வரும் பொழுது உலகத்தின் அசுத்தங்களுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் உலகத்தில் உண்டாகின கேட்டுகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள திவ்ய சுபாவம் உள்ளவர்களாய் அவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபையை தருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தா 4வது நம்ம வாசிக்கும் பொழுது 4வது காரியம்,
பிலிப்பியர் புத்தகம் 3:8 நீங்க வாசித்து பார்த்தா, தேவனை அறிகிற அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு வரும் பொழுது இந்த உலகத்தில் நாம் எதெல்லாம் லாபமானது நமக்கு நன்மை என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு நஷ்டமாக என்னச்சுன்னா மாறுகிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆசி அவரை அறிகிற அறிவு அவ்வளவு மேன்மையானது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான். பிலிப்பின் புத்தகம் 3:8 வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 3:8 என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். அந்த 11 வாசிக்கும் பொழுது அம்மை ஸ்தோத்திர நஷ்டம் என்று என்ன குப்பை என்றும் அவைகள் நான் விடுகிறேன் என்று அவன் சொல்லுவதை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, என் ஆண்டவரை அறிந்து கொள்ளுவதற்காக இந்த உலகத்தில் என்னச்சின ஸ்தோத்திரம் எதெல்லாம் எனக்கு நன்மை என்று நினைக்கிறேனோ அது நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், அதை குப்பையாக என்னச்சுனா நான் என்ன தள்ளுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற உங்கள் சம்பத்தை விட, உங்கள் ஞானத்தை விட, உங்கள் பலனை விட, உங்கள் ஐஸ்வர்யத்தை விட, உங்கள் உறவுகளை விட அமை ஸ்தோத்திரம் மேலானது தேவனை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. அந்த அறிகிற அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு வந்தா இந்த உலகத்தில் எனக்கு இது இல்லையே அம்மை, இது எனக்கு அமை ஸ்தோத்திரம், இது எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரு தேவ பிள்ளை வருத்தப்பட மாட்டோம். அமை ஸ்தோத்திரம் நமக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் தள்ளி அவரை அறிகிற அறிவே மேன்மையானது என்பதை ஒரு தேவ பிள்ளை கண்டுகொள்ள முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் அறிகிற அறிவு வரும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிறது லாபமாக நஷ்டம் என்று கருதி அவரை அறிகிற அறிவே மேன்மையானது என்பதை ஒரு தேவ பிள்ளை கண்டுகொள்வார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவரை அறிகிற அறிவு என்ன என்று நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 10 பிலிப்பியர் 3:10 வாசிக்கிறோம், இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவின் உயிர்த்தெழுந்தின் வல்லமை அறிய வேண்டும், இயேசுவின் பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும், இயேசுவின் மரணத்தை குறித்து அறிய வேண்டும், மரித்திருந்து உயிரோடு எழும்புவதற்கு அமைஸ்தோத்து நாம் தகுதியாக இருக்கும்படி அவரை நாம் அறிய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே தேவனை அறிகிற அறிவு நமக்கு என்ன மேன்மை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. 5 ஆசீர்வாதத்தை நீங்கள் பாருங்கள், 2 கொரிந்தியர் புத்தகம் 2:14 வாசிக்கும் பொழுது, தேவனை அறிகிற அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கும் பொழுது எப்பொழுதும் வெற்றி நமக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அமை தோல்வி இல்லை, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு வெற்றி உண்டு என்று என்ன வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள இருந்தால் உங்களை எல்லா இடத்தில் ஆண்டர் வெற்றி சிறக்க பண்ணுவார். உங்களை தோல்வி அல்ல, நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் வாழ முடியும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் ஜெயிக்கிறவர்களாய், அமை ஜெயமுள்ளவர்களாய், வெற்றி உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவார். 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலை குறித்து தானியேலின் புத்தகம் 6 கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வாசிக்கிறோம். எந்த ஒரு தேவ பிள்ளை அமை ஸ்தோத்திர கர்த்தரை அறிகிறாங்களோ அவங்களுக்கு தோல்வி இல்லைங்க, அவங்களுக்கு ஜெயம் உண்டு, அவங்களுக்கு வெற்றி உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 6 நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த தேவனை நான் ஒரு தேவ பிள்ளை அறியும் பொழுது வருகிற ஆசீர்வாதம் யோவான் புத்தகம் 17:3 சொல்லுகிறது, நித்திய ஜீவன் உண்டு. ஒரு தேவ பிள்ளை தேவனை அறியும் பொழுது நித்திய ஜீவன் உண்டு. அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, ஒன்றாகிய மெய் தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் தேவனை அறியும் பொழுது அமை நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை, நித்திய ராஜ்யத்தை தேவன் நமக்கு தர வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து நம் வேதத்தில் கடைசியாக வாசித்து பார்த்தால், ஒரு தேவ பிள்ளை தேவனை அறியும் பொழுது அவரை அறிந்தால்
நாம் சும்மா இருக்க மாட்டோம். அந்த ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்போம். இல்லை சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாய் மாறுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:31 நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எம்மாவூர் சீஷர்கள் எருசலேமை விட்டு கர்த்தர் பரமேறின பின்பாக தங்கள் சொந்த ஊராகிய எம்மாவூருக்கு அவர்கள் பயணம் போகிறார்கள். ரெண்டு பேராக அப்படி போகும் பொழுது ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார். ஆனால் அவர்கள் தேவனை இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. அவர்களோடு கூட பேசிக்கொண்டே போகிறார். அப்படி போகும்பொழுது சொல்லுகிறார்கள், அங்கு நடந்த என்னத்தின் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல், அவருடைய மரணங்களை குறித்து அவர்கள் அங்கே சொல்லுகிறாங்க. அம்மை ஸ்தோத்திரம். அதை குறித்து அவர்கள் அறியாதவர்களாய் இருக்கிறீரோ என்று சொல்லி அவரிடத்தில் சம்பாஷணம் பண்ணி கொண்டு போகும் பொழுது அம்மை ஸ்தோத்திரம், அந்த இடத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 29 நீங்க பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி, நீ எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்றென்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார், வீட்டுக்குள்ளே போனார் என்று வாசிக்கிறோம். 30 அவர் அப்பத்தை எடுத்து அதை அம்மை ஸ்தோத்திர ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். 31 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறிந்தார்கள், அவர் மறைந்து விட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 33 அமை ஸ்தோத்திரம், அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன, இது சாயந்தரமாயிற்று, பொழுது போயிட்டு, நீ போக வேண்டாம், இங்கே தங்கும் என்று என்னச்சுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன எம்மாவூர் சீஷர்கள் 33 இப்படி வாசிக்கிறோம், அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 12 அவர்களோடு கூட இருக்கிறவளையும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்றும், அமை நாங்கள் வழியில் நடந்தவைகளையும் அவர்களுக்கு சொல்லி தாங்கள் அவரை அறிந்து கொண்டதை விவரித்து சொன்னார்கள் என்று வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை அறிந்தால் நாம் முடங்கி கிடக்க மாட்டோம், நாம் சும்மா இருக்க மாட்டோம். அமைஸ்தோத்த நாம் அறிந்து கொண்ட இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் மாறுவோம். அமைஸ்தோத்திரம். அசமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசுவை சொல்லுகிறளாய் நாம் மாறுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்னொரு உதாரணத்தை பாருங்க, யோவானிலே சுவிசேஷம் 4:25-26 வாசிக்கும் பொழுது, அந்த ஸ்திரி அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன் என்று அவரை பார்த்து சொன்னார். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு போதிப்பார் என்று என்னச்சுன்னா இயேசுவை பார்த்து சமரியா ஸ்திரி சொல்லுகிறார். அதற்கு இயேசு சொன்னா, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். 28 பாருங்க, அப்பொழுது ஸ்திரி தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்று என்ன அவள் சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாத. 30 சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்திற்கு வந்தார்கள், இயேசுவிடத்திற்கு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 4:39 அந்த ஸ்திரியின் நிமித்தம் அந்த ஊரில் சமாரியால் இருக்கிற அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு சம்பவத்தை பாருங்க, யோபான் 1:41-42 பாருங்க, மேசியாவை கண்டோம் என்று அந்திரேயா பேதுருவுக்கு என்னச்சனை சொல்லி அவர் இயேசுவிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தண்ணீர் எடுக்கும்படியாய் வந்த ஒரு சமாரியா ஸ்திரி இயேசுவை அறிந்த பொழுது அந்த குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் மேசியாவை கண்டேன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு அறிவித்ததை குறித்து வாசிக்கிறோம். அந்த சமரியா தேசத்தில் பெரிய அமைஸ்தோத்தர் எழுப்பல் வருவதற்கு அது காரணமாக இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்திரியா இயேசுவை அறிந்த பொழுது தன் சகோதரிடத்தில் போய் சொல்லி அமைஸ்தோத்திரம் இயேசுவை கண்டோம் என்று சொல்லி இயேசுவிடத்தில் என்ன அழைத்து கொண்டு வந்ததை குறித்து வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன, இயேசுவை அறிந்திருக்கிற நீங்கள் அறியாத ஜனங்களுக்கு அமைஸ்தோத்தர் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. நீங்கள் தேவனை அறிந்திருந்தால்
இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அப்ப தேவனை குறித்த அறிவு ஒரு மனிதனுக்குள்ளா இருந்தால் அவர்கள் முடங்கிவிட மாட்டார்கள், மடிந்து போக மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள், விடாய்த்து போய்விட மாட்டார்கள். தேவனை குறித்த அறிவு நமக்குள்ளா இருந்தால் கர்த்தருக்கு மகிமுண்டாதாக, கிருபையும் சமாதானமும் நமக்கு கொண்டு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருவார். கேட்டுக்கு தப்பித்துக் கொள்ள கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். இவ்வுலகத்தில் நமக்கு லாபமாக இருக்கிற எல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவு நிமித்தமாக அமைஸ்தோத்தர் குப்பையும் நஷ்டமாக நமக்கு அது மாறும். கர்த்தருக்கு மகிமம் உண்டாதாக. எப்பொழுது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார், அமை நித்திய ஜீவன் நமக்கு தருவார். சுவிசேஷத்தை சொல்லுகிறவளாய், இயேசுவை அறிவிக்கிறவளாய் நாம் மாறுவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே தேவனை அறிகிற அறிவில் நாம் வளருவோம், விருத்தி அடைவோம், பெருகுவோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் இரட்சகருமாய் இயேசுவை நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவினால் எங்களுக்கு சமாதானம் உண்டு ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவினால் ஆண்டு நாங்கள் கேட்டுக்கு தப்பித்து கொள்ளுகிறோம். எங்கள் ஜீவனுக்கு தக்கன ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்கிறது ஆண்டவரே. நித்திய ஜீவன் உண்டு ஆண்டவரே. அந்த இந்த உலகத்தில் எங்களுக்கு எதெல்லாம் பெரிதாய் தெரிகிறதோ உம்மை அறிந்த எங்களுக்கு குப்பையாக எங்களுக்கு தோன்றுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரமாய், அறியும் பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக உம்மை அறிவிப்பதற்கு ஒரு பிரயோஜனமான பயன்பள்ள ஒரு பாத்திரமாக நாங்கள் மாறுகிறோம் ஆண்டவரே. உம்மை அறியாமல் இருக்கும் பொழுது சங்காரமாகிறோம், உம்மை அறியாமல் இருக்கும் பொழுது அடிமையாகிறோம், உம்மை அறியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் சிறைப்பட்டு போய்விடுகிறோம். ஆண்டவரே அநீதிக்கு நாங்கள் ஆண்டவரே ஆண்டவர் நீதிக்கு நாங்கள் புறம்பாயாகி விடுகிறோம். ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு பரிசுத்தாவியான உதவி செய்யும். தேவ கிருபை இருப்பதாக. உமக்கே கனமகிமை எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.